serious value. Second show. கேஸ் சீரிஸ் எழுதி எப்படி கொடுத்துருக்காங்க? நான் ஒவ்வொன்றா சொல்ல போறேன், நீங்க சேப்பறீங்க. என்ன பெரிய கம்பு சுத்துறவங்களையா? மா இவங்க தான் போடுறாங்க, எனக்கு தெரியாது போட சொல்லி போட்டேன். போச்சு போட்டாங்க. Pinky Pinky Ponky. Every Friday 6 p.m. onwards. Exclusively on BS Value. இது உங்கள் சொத்து. Now available on Play Store and App Store. Hey, welcome. This is your wow, bro. Yeah, bro. So this is your Sunil. Nanda. Hey, vada chenna, nanga vada chenna. Nee na onna solle, nanga vada chenna. Hey, vada chenna, nanga vada chenna. Vanakkam. Enoda peru vandu M Sunil Raj. Na vandu Chennai la, Vysarpadi la, Satyamurthy Nagar la irken. So na vandu BA Tamil, third year, DIVO college la padikiren. Em peru Nanda. நான் வந்து வாசற்படி எம்கேபி நகரில் இருக்கிறேன். நான் வந்து ஒரு 2 இயர்ஸாக ரேப் பாடிட்டுருக்கேன். நான் வந்து படிக்கலை, நான் வந்து ஒர்க் தான் பண்ணுறேன். நான் சின்ன வயசுலேருந்து லிரிக்ஸ்லாம் எழுதுவேன். எப்படின்னா ஸ்கூலில் வந்து எழுதுவேன். ஆனால் ரேப்பர் இல்லை, நான் அப்படியே ஆப்போசிட் கானா. ஸோ வட சென்னைனாலே கானா. கருப்பதி படைச்சு வந்த கருப்பன் நகத்தின் கருப்பு கூட்டம், கழுப்பந்து கல்லுக்கு தூசுனு கௌரவ சொல்லுற சிறுத்த கூட்டம், கண்ணப்பட்டு கேட்டு தன் வளர சித்தலம் கேட்கிற சங்கீத கூட்டம், ஊருக்குன்னு உரக்க வளர வலிகள் கலந்த ரேப்பு பாட்டு. நானும் வந்து கானால தான் கானா பாட்டுலாம் பாடுவேன், கானா எழுதுவேன். ஆனால் அப்போ இருந்த கானாக்கும் இப்போ இருக்கிற கானாக்கும் ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டு. ஸோ அதனால் வந்து வீட்டில் என்ன சொல்லிட்டாங்கன்னா, நீ கானாலாம் பாடக்கூடாது, கானா பாடுற மாதிரி இருந்தால் என்னை வீட்டை விட்டு வெளில போயிடணும்னு சொல்லிட்டாங்க. ரேப் மேலே அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்லாம் இல்லை. ஃபஸ்ட்லாம் சுனில் தான் வந்து என்னை இது பண்ணி பாடுறா, நீ என்னடா பண்ண போகிற, நீ இப்படியே இருந்தேனா நான் பண்ணுவேன் அடிக்கடி. அப்புறம் அவனோட மோட்டிவேட்டு, அவனோட ஸ்பீச்லாம் கேட்டு கேட்டு சரி சொல்லிட்டு ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ரேப் பண்ண ஆரம்பித்தேன். எங்களுக்குன்னு வந்து ஒரு கிளாஸு, ஒரு வீட்டில் வந்து பாட்டு பாடுறதுக்கான ஒரு ரூமு, அப்படிலாம் எங்களுக்குலாம் எதுவுமே இல்லை. நாங்கள் வந்து என்ன பண்ணுவோம்னா, இவன் வேலைக்கு போயிட்டு வரோம், நான் காலேஜ் போயிட்டு வருவேன். போயிட்டு வந்தோடனே கால் பண்ணோடனே மச்சா இங்கே தான் ஆகுறேன், மொட்டை மாடியில் தான் ஆகுறேன், மொட்டை மாடி அட்டி தான். பகலில் பண்ணோன்னா இந்த சைடில் இருக்குதுல யாருனாச்சு நின்று பார்த்தானோன்னா அவன் லூஸ் மாரி பண்ணுறான், பைத்திய கீத்தை பிடிச்சிச்சா அப்படின்னு நினைப்பான். அதனால் என்ன பண்ணுவோம்னா, நைட்டு எல்லாருமே தூக்கிட்டு போய் ஒரு 10 மணி இல்லை ஒரு 11 மணி வந்து எங்களுக்காக நாங்கள் என்ன சாங் பண்ணுமோ, என்ன ரிலீக்ஸ் எழுதுணுமோ, என்ன பாட்டு பாடணுமோ, நாங்கள் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுமோ, எங்களோட த்ரோட்டில் எப்படி நாங்கள் இம்ப்ரூவ் பண்ணுமோ, அதனாலுமே பீஸாக இந்த மொட்டை மாயில் வந்து சோவாக நாங்கள் அட்டி விட்டுனே ஜாலியாக வந்து அவனுக்கு தோன்றது என்ன சொல்லுவோம், நான் என்ன தோன்றது அவனு சொல்லுவோம், ரெண்டு பேருமே ஷேர் பண்ணி சூப்பராக பண்ணுவோம். ஏ வட சென்ன, நாங்கள் வட சென்ன, நீ என்ன ஒன்னா சொல்லு, நாங்கள் வட சென்ன. ஏ வட சென்ன, நாங்கள் வட சென்ன, நீ எதுவும் ஒன்னா சொல்லு, நாங்கள் வட சென்ன. நீ முறைச்சா ஒன்று முறைப்போம், எங்களை அடித்தா ஒன்று அடிப்போம், எங்களை அணைச்சா ஒன்று அணைப்போம், எங்களை பகைச்சா தூக்கி போட்டு உதப்போம். ஏ வட வட சென்ன, நாங்கள் வட சென்ன, நீ என்ன ஒன்றா சொல்லு, நாங்கள் வட சென்ன. ஜி கருப்பத்தில் படைச்சு வந்த கருப்பன் நகத்தின் கருப்பு கூட்டம், கழுப்பந்து கல்லுக்கு தூசுனு கௌரவ சொல்லுற சிறுத்த கூட்டம், கண்ணப்பட்டு கேட்டு தன் வளர சித்தலம் கேட்கிற சங்கீத கூட்டம், ஊருக்குன்னு உரக்க வளர வலிகள் கலந்த ரேப் பாட்டு. மண்ணுக்குள்ள மனித உடலும் ஒண்ணுலாமல் மகிழும், ஒண்ணுலாத மனிதரிடமும் மனிதனே மன்னிடும். எவனை எவன சொல்லு கீன்ற பாடு சென்னையில் கதையத்தான், பொய்ய கதையை கேட்டு பயந்தால் நீயும் போரு மாட்டேன். இப்போ சொல்லி செய் அப்படின்னா, கருப்பினத்தின் மக்களுடைய அவங்களுடைய கஷ்டங்களையும் அவங்களுக்கான உரிமைகளையும் திரும்பி மீட்டு எடுக்கவும், அவங்களுடைய கஷ்டத்தை வெளிப்படுத்தவும், அதுக்காக கண்டுபிடிக்கப்படுதான் இந்த சொல்லி செய் அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ எனக்கு என்ன உரிமையை மீட்டு எடுக்கணும், எனக்கு என்ன கஷ்டம் அப்படின்லாம் பார்த்தீங்கன்னா, வா ப்ரோ, இன்னா ப்ரோ, சோ வாடு சென்னைக்கு உண்மை கதைக்கு சொல்லு ப்ரோ. ஜெய் அப்படியா சொல்றேன் ப்ரோ, ஆனா கொஞ்ச நேரம் காது கொடுத்து கேப்பாரா? ஹே
கேக்கட்டும் கேக்கமாலும் போகட்டும் கேக்குறவன் எவன உண்மை கதையை தெரிஞ்சுக்கட்டும் காசு கொடுத்து தண்ணீர் வாங்கும் ஊரு எங்க ஊருடா குருவம் ஓரம் இதுக்கு குடிசை அழகு தோற்றம் பாருடா கருக்கில் கவப்ப கண்ணிப்பை குட்டி போய் இதெல்லாம் இங்கதான் ஊரு வீட்டு வந்தவன் எல்லாம் இதுதான் இதுதான் அதிசயம் கேலி மக்க கொஞ்சம் காது கொடுத்து கிளி கழிச்சு கதைகளில் உண்மை கேது சொல்லி கண்டு புண்டவன் ஆகிறன் சொல்லுவன் கற்பித்த காலையில் கற்பித்து கொள்ளுவன் தலையில கலரிச்ச கழுத்து பிடிக்கிறான் கழுத்துல கப்பச்ச மதிக்க மாட்டுறான் இவன் மன தப்புக்கு என்ன பிடிக்கிறான் ஹெட்லைன்ஸ் இதுக்கு உடச்சின காரணம் புள்ளிங்கத்தான் கோட்டை எழுத்துல பாட்டைய போடுற வடசென்னை அப்படின்னாலே ஒரு நேம் ஒன்று இருக்கு. ஸோ அந்த நேம் வந்து நாங்கள் வெளியில் எங்கேனாச்சும் போனாலே நீ எந்த ஏரியா கேட்டால் வியாசர்படி சொன்னா பார்க்கறது ஒரு வேறு வேறு ஒரு மாதிரி ஒரு பார்வை தான். இங்கு பொறந்த வசாக கிடக்குறேன் அப்போ மரத்தை நட்டு வச்சுவேன் ஒட்டு மொத்தமா அழிக்க பாக்குறேன் கூவ நதி ஒரு இருக்கு குடிசைய முதல் எடுத்து மாத்தி காட்டுங்க எவ்வளத்தான் எடுத்து சொன்னாலும் அதை மட்டும் மாத்த மாட்டாங்க பிச்சைக்கார ஜனங்கள் இப்படி தகிர கண்ணு உள்ளங்க வாழ்க்கை வாழ நீங்க மர கண்ணு சோறு என்ற சொல்லி கூட இழக்கண்ண தூக்க படுக்க மரணத்தை நினைக்கிறேன். அங்கே இல்லை அவனுங்கெல்லாம் சேர்ந்து இப்போ அவங்களுக்கு ஆல்பம்லாம் பண்ணுறதுக்குலாம் மணி இருக்காது பட்ஜெட் இருக்காது என்ன பண்ணுவானுங்க அவங்க கூட சேர்ந்து வேலைக்கு வருவானுங்க ஒர்க் பண்ணுவானுங்க அவனுங்களாம் காலேஜ் படிக்கிறானுங்க அப்படியே வந்து நைட்டில் ஒர்க் பண்ண போவோம் நைட்டு வேலைக்கு போவோம் நைட்டு வேலைக்கு போயிட்டு அந்த வர காசு எடுத்துகிட்டு போயிட்டு சாங் பண்ணிவிட்டு அப்படியே விஷுவல் பண்ணிவிட்டு அதை ரிலீஸ் பண்ணுவோம். ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் இல்லாமல் மார்க்கெட்டிங் வியாபாரம் இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாட் ஒன்று வந்துச்சு. பட் ஆனால் இங்கே இருக்கிற நேஷனல் கேரம் போர்டு பிளேயர் நேஷனல் ஃபுட்பால் பிளேயர் இதெல்லாம் யாருமே இங்கே காட்டுறதே இல்லை. ஸோ நாங்கள் என்ன பண்ண ஆரம்பிச்சோன்னா அதெல்லாம் சொல்லணும்னு எங்களுக்கு தோணுச்சு. 18 வயசுலயே எங்களுக்கு தோணுச்சு இதெல்லாம் நம்ம சொல்லலாம் ராப்ல சொல்லலாம். ஓகே சோக்க போட்ட லக்க சோக்கர் இருக்க லைஃப் ஸ்டைல் எக்கன் வந்து போக்க கொஞ்சம் இது ஃபங் ஸ்டைல் லைட்டா கொள்ள ரெண்ட பட்டை மைஃபை நெட் காலி மச்சு கனெக்ட் பண்ணு வைஃபை கி கிளி கிளி லிக்கி கிளி கிளி லிக்கி கிளி கிளி லிக்கி கிளி லா இ கிளி கிளி லிலி கிளி கிளி லிலி கிளி கிளி லிலி கிளி லா எங்களோட கஷ்டங்கள் எங்களோட கோபங்கள் அதுதான் நாங்க வெளியே எடுத்துட்டு வருவோம் ராப்பா. கஷ்டத்தை அனைத்தையும் நாங்க எங்களோட வேர்டு என்னன்னா வா ப்ரோ என்ன ப்ரோ இவங்களோட வேர்டு என்னன்னா கஷ்டத்தை அனைத்தையும் இஷ்டமாக்கும் அதான் எங்களோட வேர்டு. வெளியே பார்த்தாலே இப்போ யாரா சொன்னாங்கன்னா வா ப்ரோ என்ன ப்ரோ ஏய் இவங்க கஷ்டத்தை இஷ்டமாக்குவாங்கடா அப்படின்னு சொல்லி தான் நிறைய பேருக்கு நாங்களே மோட்டிவேட் பண்ணுவோம் அவங்களும் எங்களுக்கு மோட்டிவேட் பண்ணுவாங்க. பிறந்து வளர்ந்தது சென்ன பலர் வளர்ந்து வருவது சென்ன எங்கு தலைக இருப்பது சென்ன அட மொத்தத்துள்ள மாசே சென்ன கால் பந்துக்கு சென்ன அடி கான பாட்டுக்கு சென்ன எங்கு நமக்கு முகவரி சென்ன அட மொத்தத்துள்ள கெத்தே சென்ன ஓகே சென்ன வட சென்ன என்ன வாழ வைப்பதே சென்ன சென்ன வட சென்ன என்ன வாழ வைப்பதே சென்ன. எஸ் தேங்க்யூ திஸ் இஸ் யுவர் வா ப்ரோ நா ப்ரோ.